ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் இந்த டிகிரி கோர்சஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்காதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன கோர்ஸ், எங்கே படித்தா வேலை இருக்காது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்சி வேதியியலுக்கு இணையில்லாத படிப்புகள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோவை தொழில்நுட்ப கல்லூரியில் எம்எஸ்சி பயன்முறை வேதியியல், திருச்சி நேஷனல் கல்லூரி எம்எஸ்சி பகுப்பாய்வு வேதியியல், பாரதியார் யூனிவர்சிட்டி ஆர்கானிக் வேதியியல், திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இந்த நாலு கோர்ஸும் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படித்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன், பனாரஸ் ஐஐடி எம்டெக் தொழில்துறை வேதியியல், வாரணாசி இந்து யூனிவர்சிட்டி எம்டெக் தொழில்துறை வேதியியல் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எம்எஸ்சி வாழ்க்கை அறிவியல், இந்த கோர்ஸ் படித்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. வேலைனா கவர்மெண்ட் வேலை தான் உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ்லாம் எடுக்காதீங்க. லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்ஏ மொழியியல், கோவா யூனிவர்சிட்டியில் பிஏ ஆங்கிலம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டியில் பிஏ ஆங்கிலம், பெங்களூர் யூனிவர்சிட்டியில் பிஏ ஆங்கிலம். பிஏ ஆங்கிலம்லாம் இங்கே நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. சென்னை யூனிவர்சிட்டியில் பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டர்ஷிப் அண்ட் அழகப்பா யூனிவர்சிட்டியில் எம்காம் கார்ப்பரேட் செக்ரட்டர்ஷிப், இந்த கோர்ஸ் படித்தாலும் வேலை கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் தகவலமைப்பு மற்றும் பயன்பாடு, விஐடி யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி மின்னணுவியல், அரசு இஎம்ஜி ஆதவ மகளிர் கல்லூரியில் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தகவல் தொழில்நுட்பம் அண்ட் லாஸ்ட்டாக திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் பிஎஸ்சி சயின்ஸு, இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வேலை கிடைக்காது. மற்றபடி நீங்கள் ப்ரைவேட் கோர்ஸ் ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு எடுங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கோங்க. இனி வரவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி இந்த கோர்ஸ்லாம் வந்து எடுக்காதீங்க. நம்மளில் நிறைய பேர் வந்து படித்த கோர்ஸுக்கு ஈக்குவலான வேலையில் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம படித்தது மேக்ஸாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து சயின்ஸ் டீச்சராக இருப்போம். இது மாதிரி வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். பட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் இந்த கோர்ஸ்லாம் எடுக்காதீங்க. இதில் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால தான் இதெல்லாம் வந்து சேர்க்க மாட்டோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோர்ஸ்லாம் எடுக்கையில் பார்த்து எடுங்க. இது மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.